கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழி மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் இந்த ஒரு பாடல் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஒரு ஃபேவரட் சாங் இருக்கு அது எப்பலாம் அந்த பாடல கேட்டனா எனக்கு இல்ல சொந்தமா அழுவு வந்திருக்கு என்ன பாடல் மன்னவனே அழலாம் ஐயோ ரொம்ப நல்ல பாடல் ஆனா எனக்கு என்ன அது நல்ல என்னோட பிரச்சனையே வந்து லிரிக்ஸ் தான் எனக்கு லிரிக்ஸ் ஞாபகம் இருக்காது அது கண்டிப்பா நீங்க அப்புறமே பாத்துறலாம் வேற ஃபேவரட் சாங் உங்களோட வேற பாட்டு நிறைய இருக்கு यार एक्चुअली ஒரு பாட்டு சொல்ல முடியாது உங்களோட சாங்ஸ் கலெக்ஷன்ல பாக்கும்போது 60s 70s 80s கூட பண்ணீங்க ஸோ நைன்டிஸில் ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் நைன்டிஸில் தித்திக்குதே குறுக்கு சிறுத்தை இதெல்லாம் நைன்டிஸ் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து 2000 நினைக்கிறேன் தித்திக்குதே தித்திக்குதே எனக்கு சரியாக ரெக்கால் பண்ண முடியல ஆண்டுகள்லாம் ஆனால் சில பாடல்கள் எனக்கு பிடிக்கும் அதில் உள்ள பாடல்கள் எல்லாம் வந்துட்டு மாடர்னாக நீங்கள் எந்தெந்த சாங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாடர்னாக வந்து இப்போ 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 உள்ள காலகட்டத்துக்கு வந்து இந்த என்னது நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடிதனில் பூக்கவா அம்மாடி அம்மாடி நான் தொடங்க தொடங்கிடவா தனனனானனா தனனனானனா பா கூஸ்பமா இருக்கு இந்த பாட்டு வாத்தி பாட்டு அப்புறம் வந்து மல்லிப்பூ இன்னொரு பாடல ஆனா பிராக்டீஸ் பண்ணிருக்கேன் என் கணவர் போற இடத்துல இந்த பாட்டை பாடு பாடுன்னு சொல்லுவாரு ஆனா பாட மாட்டேன்னு அதுக்கு ஹியூஜ் ஃபேன் பேஸ் ஆனா உங்க குரலுக்கு சூட் ஆகும் நினைக்கிறேன் சரிக்கா இப்போதைக்கு வந்து நீங்க இண்டஸ்ட்ரியில பல வருஷங்கள் தாண்டி வந்துட்டீங்க மாரியப்பன் அங்கல்லேருந்து பல ஜெனரேஷனை தாண்டி வச்சுருங்க பல மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போது நீங்கள் மலேசியாவில் வேலை செஞ்ச சில மியூசிக் டைரக்டர் கூட சில மியூசிக் டைரக்டர் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் 15 வயதில் வந்து உள்ளூர் பாடல்கள் அதாவது ஆர்டிஎம்க்குன்னு சில உள்ளூர் பாடல்கள் தயாரித்தாங்க ஓகே அந்த பாடல்களுக்கு நான் நிறையா வாய்ஸ் கொடுத்துருக்கேன் நிறையா பாடியிருக்கேன் சரி என்னோட முதல் உள்ளூர் பாடல்னு சொன்னால் எனக்கு இசையமைத்து கொடுத்தது வந்து நான் ரேண்டமாக சொல்கிறேன் முதல்ல கம்போஸ் பண்ணது யாருன்னு சரியாக ஞாபகம் இல்லை முதல்ல சொன்னால் குழல் குப்புசாமி அங்கிள் நீலமேகம் அங்கிள் மாரியப்பன் அங்கிள் ரேஷன்முகம் அங்கிள் இவருடைய கம்போசிஷன் எல்லாம் நான் பாடியிருக்கேன் அதெல்லாம் வந்து வெளியே ரேண்டமாக நீங்கள் கேட்க முடியாது ஆனால் அதெல்லாம் ஆர்டிஎம்க்கு சொந்தமான காப்பி ரைட்ஸ் உள்ள உள்ளூர் பாடல்கள் ஆனால் இப்போ நான் வந்து தோஸ் டேஸ் அப்போ ஃபார்ம் டூ நான் ஸ்கூலிங் பண்ணுற டைமில் வந்துட்டு அதெல்லாம் பரவலாக ரேடியோவில் போடுவாங்க அந்த பாடல்லாம் வந்து ஆமாம் போட்டுட்டு இருந்தாங்க பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் போடுறதில்ல ஏன்னா அந்த ரெக்கார்டெல்லாம் நம்ம நாங்களே கேட்டப்போ வந்து அங்கே ரேடியோ அந்த பேனல் வந்து நெருப்பு தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பதிவுகள்லாம் இல்லைன்ட்டாங்க அது ஆர்கீப்பா இருந்துச்சு அந்த ஏன்னா அது வெறும் ரேடியோல தான் கேட்க முடியும் வெளியே எங்க சிடிஸ் ரேடியோல கேட்க முடியாது சம்டைம்ஸ் ரேடியோல போட்டா நாங்களே டிடிக்கு கேசட் ரெக்கார்ட் பண்ணுவோம் அந்த ரெக்கார்ட் எங்களுக்கே கிடைக்காது எங்களுக்கே இல்ல சோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே லெஜெண்ட்ஸ் அந்த நீலமேகம் அங்கிள் குழல் குப்புசாமி அங்கிள் என் மாரியப்பன் அங்கிள் ரேஷன் அங்கிள் நீங்க ரேஷன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ட்ரை பண்ணலாமா இவ்ளோ கம்போசர்ஸ் கூட வேலை செஞ்சிருக்கீங்க இல்லை ரெக்கார்டும் இருக்கு ஆர்கீப்பும் இருக்கு நீங்கள் மாடர்ன் ஏஜ் இருக்கிற நிறைய கம்போசர்ஸ் இன்க்ளூடிங் சமிஷன் கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் இப்போ உள்ள கரண்ட் மியூசிஷியன் நீங்கள் தாராளமாக மேஷன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி ஓகே 31 காலமாக பாடிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ண புதுசு அப்புறம் வந்து ஜே கம்போசர் அப்புறம் யார் சரண் ஜி அப்புறம் வந்து ஜே ராகவேந்திரா அவங்க கூட பாடியிருக்கேன் அப்புறம் வந்து லாரன்ஸ் லாரன்ஸ் அண்ணன் அவங்க கூட கம்போஸ் பண்ணி பாடியிருக்கேன் அதுக்கப்புறம் சுரேஷ் ரோகன் அடுக்கிக்கிட்டே போகலாம் நான் ஆக்சுவலி கரண் வரைக்கும் நான் எல்லாம் இப்போ இத்தனை கம்போசர் இருக்கீங்க கண்டிப்பாக யோசிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் ஜே அண்ணனோட பெஸ்ட் சாங்ஸ் எத்தனை சாங்ஸ் பண்ணியிருப்பீங்க குறைஞ்சது ஒரு நிறையா பண்ணியிருப்பேன் அவங்க பெஸ்ட் சாங்ஸ் பாதி வெளியாகிச்சு பாதி வெளியாகல அது வந்து எனக்கு என் மனசே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் மீ ஸோ அது வந்து எனக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப புகழ் கொடுத்தது
என்ன ஷர்மிளா சிவகுருனா யாருன்னு அடையாளம் காட்டது அந்த பாட்டு தான். லோக்கல் ஆர்டிஸ்ட்க்கு, லோக்கல் ஐ மீன் யங் ஆர்டிஸ்ட், அவ்வளவு நாள் ரேடியோல பாடி ஸ்டேஜ்ல பாடி யாருன்னு தெரியல, யாருக்கு தெரியல. ஆனா பழைய ஆளுகளுக்குலாம் ரொம்ப, இந்த வரைக்கும் கூட நான் ஸ்டேஜ் போனா, மா நீ சின்ன வயசுலயே இது பாடுறதானம்மா, நீ இந்த சைல்டா வந்த இன்னும் பாடிக்கிட்டு இருக்கிற, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உன்ன பாக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன, இந்த யங் ஆடியன்ஸ் மத்தியில தான் வந்து இந்த என்பனசி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப சோசியல் மீடியால வந்து இந்த பாடல் தான் கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் ஷேர் பண்ணி உங்களோட. ஸோ இந்த நிகழ்ச்சிக்காக அந்த ஒரு ஃபியூ பாட்டு என்பனசி ஹம்மிங்கோட பண்ணுவேன் இல்ல உங்களோட என் எத்தனை தடவை கேட்டாலும் அப்படியே ரேடியோவில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்குது. அந்த ஓக்கல் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறீங்க? நான் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், நான் சங்கீதமும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மற்றும் இல்லாமல் நான் சங்கீதம் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சொல்லி கொடுத்துட்டு நீங்களும் நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த படித்து கொடுக்கறதுனால என்னவோ தெரில, எனக்கு இத்தனை வயதாயே என்னால் வாய்ஸை மெயின்டைன் பண்ண முடியுது அந்த பயிற்சி இருக்கிறதுனால. நான் டெய்லி கிளாஸ் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் கேரளாவில் ஒரு வாத்தியார்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறேன். இப்போ படிச்சு முடிச்சிங்கன்னா என்ன 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 டிகிரி ஏதோ அந்த மாதிரி கிடைக்குமா? அந்த மாதிரி ஆக்சுவலி தோஸ் டேஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ உள்ள எல்லா பேரண்ட்ஸும் என்ன கிரேடிங்லாம் கொடுப்பீங்களா, எக்ஸாம் வைப்பீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் படிச்ச டைம்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிரேடிங் கொடுக்குறேன்னு சொன்னேன், என்ன சொன்னேன், ஏ பிளஸ் பி பிளஸ் இதில் வந்து ஃபீலாக வாங்கியிருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா அப்பா செக் பண்ணிடுவாங்களா, ஓ இந்த ராகத்தில் நீ தப்பு பண்ணிட்டேன், இப்போ இந்த ராகத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் டியூஷன் இருப்பாங்களா? இல்லை, ஏன்னா இது வந்து எனக்கு மார்க் போட்டு அவங்கள நிர்ணயிக்கிறதுல ஒரு விஷயம் இல்லை, அவங்க எந்த அளவில் ஆர்வம் பண்ணி படிக்கிறாங்க, அந்த நோட்டேஷனை அவங்க கரெக்டாக பாடுறாங்களா இல்லையா, பயிற்சி தான் அது முக்கியம். அவங்களுக்கு வந்து சும்மா பேப்பர் ஃபார்மில் இது தான் பெஸ்ட்டு, எக்ஸலன்ட், அவுட்ஸ்டாண்டிங், பிலோ அவரேஜ், அவரேஜ் நம்ம மார்க் கொடுத்து கணிக்கிறது வந்து சங்கீத பாடம் இல்லை. ஸோ அந்த டைமில் எங்கள் டீச்சர் வந்து இப்போ விஜயலட்சுமி குலவரசிங்கம் அவங்க என்னோடய வாத்தியார் பேர்லாம் முதல் சொல்லிடுறாங்க. அது வந்து ஏன்னா அதை செஞ்சால் குரு என்னோட குரு மன்னிக்க மாட்டாங்க. என்னுடைய முதல் குரு வந்து எங்கள் அப்பா திரு சிவகுரு, இரண்டாவது வாத்தியார் வந்து திரு விஜயலட்சுமி, திருமதி விஜயலட்சுமி குலவீரசிங்கம், ஒரு பெரிய வயலினிஸ்ட் அவங்க. ஆனால் இப்போ அவங்க உயிரோடு இல்லை. அவங்க 76 வயசு இருந்தப்போ நான் அவங்ககிட்ட படிக்க போனேன். மூன்றாவது வாத்தியார் வந்து எனக்கு திருமதி ராஜம் அவர்கள், அவங்க 85 வயது, அவங்ககிட்ட அப்போ நான் பாடத்துக்கு போனேன். குருவாயூர் உஷா இருக்காங்களா, லாஷா ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்க பிரிக்ஃபீல்டில் டான்ஸ் வந்து சென்டர் வச்சுருக்காங்க. அந்த குருவாயூர் உஷாவோட அத்தை தான் திருமதி ராஜம் அவர்கள். ஸோ அவங்களும் எனக்கு இப்போ உயிரோடு இல்லை, அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ இவங்க மூணு பேர் தான், நான் மூணு பேர்கிட்ட தான் படித்தேன். மானசீக குரு, மானசீக குரு, என்னுடைய மானசீக குரு. இப்போ என்னதுன்னா, நான் உதாரணத்துக்கு விஜய், திருமதி விஜயசிங்க, விஜயலட்சுமி குலவரசிங்க மட்டும் படித்தப்போ ஒரு 40-50 பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட முன்னுக்கு. அவங்க ஹால் பெரிய ஹால் அது. நான் வந்து ஒரு 45 பேர்னா 46வது பேராக வந்து என்னோட கிளாஸில் வந்து உட்காருவேன். ஆனால் அங்கே வந்து எங்களுக்கு வந்து கிரேடிங் போட்டு நீங்கள் கிரேட் கொடுங்க டீச்சர், எங்களுக்கு வந்து இவாலுவேட் பண்ணுங்க அப்படிலாம் நான் கேட்டதில்லை.
நாங்கள் அங்கே வந்து உட்கார என்னை கூப்பிடுவாங்க, ஷர்மிலா முன்னுக்கு வாமா, என்னை வந்து நான் லேட்டாக வந்தேன்னா கூப்பிட்டு எப்படியாச்சும் கூப்பிட்டுருவாங்க, முன்னுக்கு வந்து உட்காந்து படிமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க.